ஆக்கிரமிப்புகளை தடுக்க நீர்நிலை தொடர்பான இடங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். திருப்பூர் அவிநாசி பகுதியில் வனத்துறையினரிடம் சிக்காமல் தப்பித்த சிறுத்தை இன்று இரண்டு பேரை தாக்கியதால் மக்கள் அச்சம். மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். மேட்டுப்பாளையம் கிராமங்களில் ஊருக்குள் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள். யானைகளை விரட்ட வனத்துறை சர்ச் லைட்டுகள் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வளையக்காரனூர் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. 600 காளைகள், 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. கடலூர் திருவந்திபுரம் கோவில் மண்டபத்தில் திருமணம் நடத்த அனுமதி இல்லாததால் சாலையில் நடைபெற்ற திருமணங்கள். கோவில் மண்டபங்களில் திருமணத்துக்கு அனுமதி வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நாகாவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் இன்று 2வது பூஸ்டர் தடுப்பூசி முகாம். 663 மையங்களில் மாலை 5 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.